ஸோ பார்த்தீங்கன்னா இது மட்டன் பிரியாணி, இது சிக்கன் பிரியாணி. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆம்போ ஸ்டைலில் இருக்கு. ஸோ மாக்கில் வச்சு ஒரு ரைஸ் செம்மையாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு பைட்டே செம்மையாக இருக்குங்க. ஓ செம்ம டேஸ்ட்டு, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா மறந்துடாதீங்க. ஜோதி பிரியாணி அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உதிரி உதிரியாக ரைஸ் பார்த்தீங்களா, உதிரி உதிரியாக இருக்குது. ரொம்ப ஆயில் கிடையாது, ஓரளவு தான் இருக்குது. மட்டன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஸ்பீஸாக. அது நல்லா இருக்குது, ஆக்சுவலாக நல்லா குக் ஆகிருக்கு, லைட்டாக இருக்குது. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக இருந்தால் நீங்கள் எவ்வளோனா சாப்பிட்லாம். லைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது பிரியாணி. ஸோ மட்டன் பீஸ் பார்த்தீங்களா, மட்டன் நல்லா வெந்திருக்கு. அந்த மசாலாலாம் மட்டனில் ஊறி போய் செம்ம வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது. மட்டனை மஸ்ட் ட்ரைங்க. மட்டன் பிரியாணி வெறித்தனமாக இருக்குது, ஒன்லி வெட் வெறித்தனம் சொல்லலாம். இந்த மாதிரி இருக்குது பிரியாணி, வெறித்தனமான பிரியாணி. மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ அதுதான் அந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியை. அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் ஊறி பக்காவான டேஸ்ட்டில் இருக்குது. இப்படி உடையுது பாருங்கள், மட்டன் பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி வேறு லெவல் டேஸ்ட். மஸ்ட் ட்ரை மட்டன் பிரியாணி. நான் வந்தது ரீசனே பிரியாணி தான், பிரியாணி தான் எனக்கு ஸ்டார்டரு, பிரியாணி தான் எனக்கு மெயின் டிஷ்ஷு, பிரியாணி தான் எனக்கு சைட் டிஷ். அந்த ரீசனுக்காக தான் இங்கே வந்தது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கனு, சிக்கன் அந்த மசாலாலாம் சிக்கனில் ஊறி போய் அதோட கலரே வேறு மாதிரி இருக்கு பாருங்கள். செம்மங்க இது பாருங்கள், எப்படி உடையுது பாருங்கள். ஸோ இதை டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. செம்மையா இருக்குது ரைஸ் சிக்கன் பிரியாணியும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், சேம் ரைஸ் தான். ஆனால் இதுக்கும் அதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது டேஸ்ட்டில். சூப்பராக இருக்குது ரைஸ், ஜஸ்ட் வாங்க. ஜோதி பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வெந்திருக்கு, அந்த மசாலாலாம் ஊறி இருக்குது. மட்டன் பிரியாணியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ மட்டன் பிரியாணி நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. மெயினான காரணம் வந்ததுக்கே மட்டன் பிரியாணி தான். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் கைஸ். மட்டனில் ஒரு எக்கு, மீட் நல்லா குக் ஆகிருக்கு, இவர் அப்புறம் சாப்பிடுவோம். வாசனை தூக்குது, செம்ம பிரியாணி வேறு லெவல், வேறு தரமாக இருக்குது. ரொம்ப தூரம் வந்ததுக்கு வீண் போகல, செமையா இருக்கு பிரியாணி. மஸ்ட் ட்ரைங்க. செல்வி மெஸ்ல பிரியாணி எல்லாம் தரமா இருக்கு. பீஸ் சாப்பிட்டு பார்ப்போம். பீஸ் பாருங்க நல்லா குக் ஆயிருக்கு, கையிலே உடையுது பாருங்க. செமையா இருக்கு, நல்லா குக் ஆயிருக்கு. மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் வீட்டில் இறங்கி அந்த ஃப்ளேவரே தூக்கலா காட்டுது. மட்டன் வேற லெவல்ல இருக்கு பிரியாணியோட மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம். நல்லா பிரியாணி எடுத்து முட்டையில் இப்படி மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு சிங்கிள் பைட்டு, வேற லெவலா இருக்கு. முட்டையோட பிரியாணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது வேற லெவல். பக்காவான பிரியாணி மஸ்ட் ட்ரை, சொல்லிக்கிட்டே போகலாம். செமையாக இருக்குது. தம்ஸ் அப் ஃபார் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டே இருக்கேன். அதுலேயே ஒரு முட்டை இருக்குப்பா சிக்கன் பிரியாணி. செமையான ஃப்ளேவரு சிக்கன் பிரியாணி. அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்குது, மட்டனுக்கும் சிக்கனுக்கும். நீங்கள் சாப்பிடும்போது தெரியும், மட்டன் சாப்பிடும்போது அந்த ஃபேட் கண்டென்ட்லாம் பிரியாணியோட மிக்ஸ் ஆகி அது வேற ஒரு டேஸ்ட்டில் கொடுக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிக்கனோட இதெல்லாம் மேரினேட் ஆகி மசாலாலாம் நல்லா பக்கமாக ஊறி போயிட்டு வேறு லெவலில் இருக்குது. இந்த பிரியாணியும் தரமான பிரியாணி. வெறும் பிரியாணிக்காகவே இந்த ஹோட்டல் வந்துட்டு போகலாம் நீங்கள், அந்தளவு ஒர்த்தான பிரியாணி. இந்த கிரேவி ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்கா அட்டகாசங்க, சான்ஸே இல்லை. வேறு லெவலில் கிரேவி ஊற்றினோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, அந்தளவு ஒரு டேஸ்டியான ஃபுட்டு. சாப்பிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், சும்மா வெறித்தனமான வெறித்தனமான பிரியாணி இது. இப்போ இந்த மட்டன் கிரேவியை ஊற்றி சாப்பிட்டு பார்த்துருவோம். கிரேவிலாம் தாறுமாறா இருக்கு கைஸ், வேற லெவல்ல இருக்கு பிரியாணி. இப்போ கிரேவி ஊத்தி சாப்பிட்டோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க. கண்டிப்பா செல்வி மிஸ் வாங்க, ட்ரை பண்ணுங்க இதெல்லாம். ஸோ கைஸ் மட்டன் பிரியாணி ரெடி, சுட சுட வந்துருக்கு. ஸோ பக்காவா இருக்கு பிரியாணி, செம்ம சூடா இருக்கு. அடியில் கை வச்சுட்டு இருக்க முடியல ரொம்ப நேரம். ஓ மை காட், மட்டன் பிரியாணி கூட எக்குன்ற ஒரு கான்செப்ட் வச்சிடறாங்க நம்ம ஊரில். ஸோ இட்ஸ் குட் ஆக்சுவலி, சாப்பிட போகிறேன். ஸோ ஏகப்பட்ட மட்டன் பீஸ் இருக்குது, செம சூடாக இருக்குது, கையே வைக்க முடியல. ஸோ கைஸ் இந்த ரைஸ் பாருங்கள், இது உதிரி உதிரியாக இருக்குது. ஸோ பாஸ்மதி ரைஸ்லேயே இது ஹை குவாலிட்டி, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ரைஸும் எந்த நீளத்தில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்க சொல்ல தான் எனக்கு பிரியாணின்னு ஒரு ஒரு இன்டென்ஷனே வரும் சாப்பிட்றதுக்கு. ஒயிட்டாக இருந்தால் எனக்கு பார்க்கறதுக்கு ஒயிட் ரைஸ் மாதிரி தான் தோணுது, பட் இந்த மாதிரி இருக்க சொல்ல தான் எனக்கு பிரியாணின்னு ஒரு எண்ணமே வருது. வேறு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா அண்ட் பிரியாணிக்கான மசாலாலாம் ஆட் பண்ணி நல்லா பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஆயில் வந்து அந்த அளவு கிடையாது, பட் ஆனால் கீ ஃப்ளேவர் தெரியுது, ஸ்மெல் பண்ண சொல்ல கீ ஃப்ளேவர் நிறைய தெரியுது. ஸோ இவங்களோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே கீயாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க. வாவ்,
செம்ம ஃபீலிங்க சீரியஸ்லி இந்த பிரியாணி நான் நிறைய வாட்டி சாப்பிட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் திஸ் இஸ் தி பெஸ்ட் பிரியாணி ஐ ஹேவ் எவர் ட்ரைட் நீங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களும் சொல்லுவீங்க அந்த மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட்டகாசமான பிரியாணிங்க சென்னையில் தி பெஸ்ட் பிரியாணி நான் சொல்லுவேன் ஸோ மட்டன் பாருங்க கையிலே உடையுது இவங்களோட ஸ்பெஷாலிட்டியே மட்டன் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணியும் இருக்கு மற்ற வெரைட்டிகளும் இருக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா கூட்டம் அந்த மாதிரி ஸோ அதனால் நாங்கள் மட்டன் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்து அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இப்போ மட்டன் பீஸ் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்ட்டு வாயில் போட்டோடனே மெல்ட் ஆகுது பிரியாணி ஃப்ளேவர்லாம் அந்த மட்டனில் ஊறி உப்பி போய் செமையாக இருக்குங்க சாப்பிடும்போது வாயில் போட்டு அப்படி கரையுது முட்டையோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு தடி டேஸ்ட் கிடைக்கும் ஸோ பாருங்கள் இது வந்து நான் ஃப்ளேவர்ஃபுல் பிரியாணின்னு சொல்லுவேன் எல்லா ஃப்ளேவரும் இதில் இருக்குது கொஞ்சம் டேங்கினஸும் இருக்குது அதுதான் இந்த பிரியாணிக்கு ஆடட் இன்னொரு டேஸ்ட் கொடுக்குது மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம் இங்கே பிரியாணி தான் ஃபேமஸ் இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இது 1890s ஸ்டார்ட் பண்ண பிரியாணி அவுட்லெட் ஆல்மோஸ்ட் ஒரு செஞ்சுரிக்கு மேலே இந்த அவுட்லெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு மட்டன் மீட்லாம் தெரியுது நல்லா கீழே போடும்போதே அதோடய வாசம் அப்படியே தூக்குது அரோமா அப்படியே எகிருது ஸோ ஐஸ் சார் இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் மட்டன் பிரியாணி இது மட்டன் எப்படி உடையுது பார்த்தீங்களா ஓப்பன் பண்ண உடனே தூள் தூளாக உடையுது அந்தளவு இது மட்டன் மீட்டெல்லாம் நல்லா குக்காக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் திஸ் இஸ் ட்ரெடிஷ்னல் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி வேற லெவலில் இருக்கு கண்டிப்பாக ஃபேமஸ் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி ட்ரை பண்ண வேண்டிய இடம் வந்து வெள்ளூர் ஆம்பூர் அதுவும் ஆம்பூர்ன்ற பிளேஸில் இது வந்து ஆரிஜின் ஆனது ஸோ இங்கே வந்து சாப்பிட்டிங்கன்னா இதோட தரமே வேறு லெவலில் இருக்கும் வெளியில் சாப்பிட்றதோட இங்கே சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு டேஸ்டில் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி ஸோ இதுவும் அந்த மட்டன் பிரியாணி அளவுக்கு இருக்கான்னு பார்ப்போம் அதில் பாதி லெவலில் இருந்தாவே இது வேறு லெவலில் இருக்கும் அந்த பிரியாணி அந்தளவு டேஸ்ட்டு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன் மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குது செம்ம டேஸ்ட் இது இந்த ஃப்ளேவர் லெவல் வேறு லெவலில் மிங்கிள் ஆகி மேரினேட் ஆகிருக்கு பயங்கரமாக இந்த பிரியாணி ரைஸோட அதுதான் இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரைஸஸ் இது வந்து பெரிய பிரியாணி ரைஸ் கிடையாது ஆம்பூரோட ஸ்டைலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸில் பிரியாணி செய்கிறது தான் ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த பிரியாணியோட எதுவுமே தொட்டுக்காமல் சாப்பிட்றது தான் நல்லது ஏன்னா இந்த பிரியாணியே ஒரு வாசமாக அதோடய ஃப்ளேவரோட மாறாமல் அப்படியே இருக்கும் ஸோ இருந்தாலும் ரைத்தாவோட ஆட் பண்ணி சாப்பிட்டே அப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ரைத்தாவோட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கு என்ன கேட்டால் இது நீங்கள் தனியாகவே சாப்பிட்லாம் இது வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்ல அந்தளவு டேஸ்ட்டான ஒரு பிரியாணி இந்த பிரியாணி வந்து எதோட தொட்டுக்காமல் டைரெக்டாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஸோ ஃபைனல் டச்சாக சிக்கனே ட்ரை பண்ணிவிடுவோம் ஸோ பிரியாணியில் இருந்த சிக்கன் இது பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா குக்காக இருக்குது இந்த பிரியாணி மசாலாலாம் சிக்கனில் ஊறிட்டு இந்த சிக்கனோட ஃப்ளேவரே வேறு லெவலில் காட்டுது செம்ம டேஸ்ட் இது ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரியாணி மட்டும்தான் வேறு எந்த ஐட்டமும் கிடையாது மட்டன் பிரியாணி அது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன் ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ் ஃபஸ்ட்டு பைட்டு செம்மையாக இருக்குது செம்ம டேஸ்ட்டு இருக்குது அட்டகாசமாக இருக்குது நார்மலாக இருக்குது பார்த்திங்கன்னா மட்டன் பீஸு செம்ம சூடாக இருக்குது பார்த்திங்கன்னா சாப்பிட சொல்கிறேன் அப்படி இருக்குது பர்ஃபெக்டாக குக்காக இருக்குது சாப்பிட சொல்லி எனக்கு 10 days தெரியுது அட்டகாசமாக இருக்குது அப்படியே கண்டிப்பாக இன்னும் ட்ரை பண்ணுறேன் செம்மையாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபேட் கண்டென்ட் அப்படியே பிரியாணியில் மிக்ஸ் ஆகி அந்த பிரியாணிக்கு இல்லை வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுத்துட்ருக்கு ஸோ செமையாக இருக்குது ரைத்தாலாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி ஊற்றிருக்காங்க பட் இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் இதை நான் தீக்கு போட்டுறேன் ஐ யூஸ்வலி டோன்ட் ப்ரிஃபர் டு நோ யூஸ் லெமன் என்ற பிரியாணி ஏன்னா இது ஆட் பண்ணிங்கன்னா அது புளிப்பாக இருக்கும் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே மாறிடும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வெறுமனே சாப்பிடுவோம் வித்தவுட் ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் ட்ரை பிளைன் பிரியாணி அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம் சப்போஸ் நீங்கள் காரமாக ஃபீல் பண்ணிங்கன்னா லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிட்டு சாப்பிடுவோம் ஒண்டர்ஃபுல் பிரியாணி மார்னிங் 7 AM பிரியாணி சாப்பிட்றதே ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஃபீல் அந்த ஃபீலை இது வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கொடுக்குது ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு பிரியாணி நல்லா டிஸ்பாயிண்ட் ஆகும் பட் இங்கே பிரியாணி சூப்பராக இருக்குது ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி கைஸ் இதை ஒரே பேட்டா போட போகிறேன் உள்ள பாருங்கள் ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி டேஸ்ட் பண்ணலான்ருக்கேன் இதுதான் ஆனந்த் தம் பிரியாணி ஒசக்கோட்டையில் இருக்கிற ஃபேமஸ் ஆனந்த் தம் பிரியாணி
இவங்களுக்கு வேற எந்த இடத்துலயும் பிரான்ச்சஸ் கிடையாது, இது மட்டும் தான் பிரான்ச்சஸ். ஸோ அந்த அதனால இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்ல போறோம் உங்களுக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க. பிரியாணி நாக்க வைக்கும் போதே அது டேஸ்ட் வந்து மைண்ட் செமையா இருக்கு. ஏர்லி மார்னிங் பிரியாணி கண்டிப்பா ஒசகட்டை வந்தீங்கன்னா பிரியாணி கிடையாது, நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மட்டன் ஆட் பண்ணி சாப்பிடலாம் பாருங்க. வேற லெவல் பிரியாணி, வேற லெவல் பிரியாணி. ஸோ கேமராமேன் டயர்ட் ஆகிட்டு இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு, அவர் எப்போ சாப்பிட்டு முடிப்பாருன்னு தெரியாது. ஸோ அது வரைக்கும் நம்ம அவரை வீடியோ எடுத்து தள்ளுவோம். எதுக்கு வந்தோமோ அதுக்கு அந்த டிஷ்ஷில் நிற்கிறேன். ஸோ எஸ் பிரியாணிக்கு தான் வந்தேன். ஸோ இங்கே காலையில் 6 மணிக்கே இந்த பிரியாணி கிடச்சிடும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பாருங்கள் நார்மல் இந்த பெரிய கிரைன்ஸ் இல்லாமல் சின்ன சின்ன கிரைன்ஸ் போட்டு செஞ்ச பிரியாணி இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளைன் ரைஸ் சாப்பிடுவோம். மசாலாலாம் செமையாக இருக்குது, சாப்பிடும்போதே அப்படியே இந்த ரைஸில் அப்படியே ஊறி போனதுனால வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இது. மார்னிங்லாம் இந்த மாதிரி பிரியாணிலாம் 6 மணிக்கு சாப்பிட்றது வேறு லெவல் ஃபீலிங்கு. ஒரு பைட் தான் சாப்பிட்டேன், இன்னொரு பைட் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. கண்டிப்பாக என்னை விட்டால் தினங்க காலைல 6 மணிக்கு இந்த பிரியாணிக்காக வருவேன். செம டேஸ்ட் இது, தம்ஸ் அப் ஃபார் திஸ் பிரியாணி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பீஸ் சாப்பிடுவோம். பீஸ் எந்த மாதிரி குக்காக இருக்குன்னு தெரியணும்ல, ஸோ அதுக்காக பீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே அப்படியே அந்த மீட் அப்படியே உறிஞ்சிட்டு வருது, அந்தளவு குக்காக இருக்குது போன்லேருந்து, செமையாக இருக்குது. அந்த மசாலாலாம் அந்த அந்த மட்டனில் அப்படியே ஊறி மட்டனை வேறு லெவலில், வேறு லெவலுங்கிறது. உள்ளே ஒரு போன் மேரா இருந்தது, அதே உறிஞ்சிட்டேன். போன் மேரா உரியறதே ஒரு தனி கலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, இதையும் ட்ரை பண்ணிவிடுவோம். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே பிரியாணி மாதிரி தான் தெரியுது, உள்ளே அந்த சிக்கன் ஃப்ளேவர் மட்டும் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு பார்வைக்காக டேஸ்ட் பண்ணி சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ ஒரு பெரிய பைட்டை ஃபஸ்ட் எடுத்தவுடனே, முன்னதே சொன்ன மாதிரி ஃப்ளேவர் வைஸ் ரெண்டுமே சேம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மட்டனோட ஃபேட் கண்டன் வந்து அந்த பிரியாணி ரைஸோட மிக்ஸ் ஆனதுனால இந்த பிரியாணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தது. இதில் அந்த ஃபேட் கண்டன் கம்மியாக இருக்குது, வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. 6 AM இந்த மாதிரி பிரியாணிலாம் கிடச்சா சொர்க்கங்க. சீரியஸாக சிக்கன் வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். சிக்கன் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்குது. சிக்கன் வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி அந்த ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது சிக்கன் பிரியாணியும். நல்ல வாசமாக இருக்குது இந்த கிரேவி. இது வந்து பிரியாணிக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகுது. இது ஊற்றியும் சாப்பிட்லாம், நீங்கள் தனியாகவும் சாப்பிட்லாம். கிரேவியும் நல்லாயிருக்கு, கிரேவி போட்டு சாப்பிட்டா அது வேறு லெவலில் ஃபீல் கிடையாது. அது வாசமும் பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஆக்டேனாக இருக்குது, அந்தளவு சொல்லலாம். கிரேவிஸ் நல்லா இருங்க, சிக்கன் கிரேவியும் நல்லாயிருக்கு, மட்டன் கிரேவியும் நல்லாயிருக்கு, பிரியாணியோட ஒத்துப்போகுது, அதான் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க இப்போதான் பிரியாணி சாப்பிட்டு. ஸோ சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி ரெண்டுமே டேஸ்ட் பண்ணேன், வெறித்தனமாக இருந்தது. போத் பிரியாணி சார் வெரி குட், ஆசம் ஆச்சு. டேஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்குறாங்க. பிடிச்சிருந்ததுன்னா என் கமெண்ட் வந்து சொல்லுங்கள். சப்போஸ் நீங்கள் வேறு எதனா ஃபீல் பண்ணாவோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைட்ஸ், ரிவ்யூ முடிச்சுக்கிறேன் இதோட. இதே பார்த்து எதுனா இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள் எனக்கு, கண்டிப்பாக நான் வந்து விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். நானும் என்ஜாய் பண்ணுவோம், நீங்களும் என்ஜாய் பண்ணுவோம். அது வரைக்கும் மொபைல் ஃப்ரெண்ட் வாங்க.